வணக்கம், பிஸ்மின்ஸ்லேருந்து பிரவீன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிமிக்ரி, அதாவது திரு மன்னை சதீஷ் அவர்கள் கொரோனாக்காக வெவ்வேறு ஆக்டர்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ட்ரை ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்மையான மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலுமே அவர் ரொம்ப டேலண்டடான பர்சன். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா ஊரில் டேலண்டடாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ மூலமா அவரோட டேலண்ட் வெளிவரட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது அவரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரோம், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடியே காந்தா, அள்ளி அள்ளி கொடுத்தனடி காந்தா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், ஊரே வீட்டுக்குள்ள இருக்கு. நீ போற எங்கடி போயிட்டு வர, எங்க போற? அங்க போற காவல் துறை அந்த பக்கம் கண் கொத்தி போம்போ நம்மளை காப்பாத்த நிக்குது. டாக்டர்ஸ் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. நீ சொல்ல பேச்ச கேட்க மாட்டேங்கிற. வல்லரசு நாடு திண்டாடுது, வல்லரசு நாடு அமெரிக்கா, ஸ்பெயின், ஜெர்மன் எல்லாமே திண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்தியா வளர்ந்து வரும் நாடு. நாம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவசியம் இல்லாம வெளியே போகக்கூடாது. உங்களை கையெடுத்து சிங்கிள் பீடிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்த பீடியே வேணாம், முன்னு மூளையெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். நாடு இப்படி போயிட்டுச்சேன்னு வெளியே போகாதீங்க, சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க. நன்றி. அடுத்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய குரலில் கொரோனா விழிப்புணர்வு. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, செய்வீர்களா? நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பீர்களா? கொரோனாவில் இருந்து அனைவரும் தப்பிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வள்ளல்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், நன்றி. அடுத்து உலக நாயகன். இந்த அற்புதமான உலகத்துல மனித இனம் அப்படிங்கறத படைச்சு பல நோய்களை கொடுக்கறது, அது இயற்கையோட கட்டாயமானா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது நம்மள இருந்துதான் இருக்கு. நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கோமோ அதுல இருந்துதான் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும். கொரோனா இன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே நல்லபடியா இருந்து சந்தோஷமா இருக்கணும். நம்ம பாரம்பரியமா சாணி தெளிச்சு போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். அடுத்து எம்என் நம்பியார் அவர்கள் கொரோனா விழிப்புணர்வு செஞ்சிருந்தார். என்னடா வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு போய் திருட போறேங்கிறிய, என் கேங்கில இருந்து ஒண்ணு நீக்கிறண்டா, ஏன்னு கேக்குறியா? உலகமே கொரோனாவில ரொம்ப ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நீ மட்டும் போய் கேங்க அழைச்சுக்கிட்டு திருட போறேன்னு கேட்டா எப்பப்பா உன்னை கோச்சொல்லுவேன்? நீனு செத்துட்டீங்கன்னா நான் என்னடா செய்வேன்? வெளியில போனா செத்துடணும்டா கொரோனா வந்து. சரியா போ. அடுத்தது குட்டீஸ் மதன் பாபு மாதிரி நீங்க பேசுறீங்க, அவர் கொரோனா விழிப்புணர்வு செஞ்சா எப்படி இருக்கும்? அவர் மாதிரி பேசணும்னா ஒரு அம்பாசிடர் காரு செல்ஃப் எடுக்காம ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி நிக்குது. அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா அவர் வாய்ஸ் வந்துடும். யார் வாய்ஸ்? மதன் பாபு சார் வாய்ஸ். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். எல்லாம் வீட்டுல இருப்பீங்க நினைக்கிறேன், சந்தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, நோய்கிட்டே தப்பெல்லாம் தப்பிக்க வீட்டுல இருந்துதான் இருக்கணும். அதனால நான் வீட்டுல இருந்தா பேசிட்டு இருக்கேன். நம்ம முக்கியமான வேலை விவசாயி, விவசாயத்தை பார்த்துட்டு வீட்டுல வந்து மஞ்சள் தண்ணியை ஊத்தி வேப்பிலையை ஊத்தி காலெல்லாம் கழுவிட்டு நல்லபடியா மோ முடிய போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு அவசியம் இல்லாத வெளியே போகவே கூடாது. வத்தா கல்லம் குசும் பண்ண. இப்ப நிறைய குட்டீஸ் வீட்டுல தனிச்சிருப்பீங்க, இப்ப மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன், தெரிஞ்சதை பண்றேன். இப்போ நீங்களும் கத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன், பிரகாஷ்ராஜ் அவர் மாதிரி நீங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொரோனா பத்தியே பேசணும், அவர் மாதிரி பேசணும்னா உங்களுக்கு வாமிட் எடுக்க வருது, ஆனா வாந்தி எடுக்கக்கூடாது. அவர் மாதிரி சத்தம் போட்டு செல்லும் ஐ லவ் யூன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ். ஓகேயா? இப்ப பாருங்க குட்டீஸ், இதே மாதிரி நீங்க பேசுங்க. வா
என்ன பத்தி தெரியும் சரியா செல்லம் சொல்றத கேள்றா செல்லம் போட்டா வாடா செல்லம். அடுத்தது நம்மளுக்கெல்லாம் தெரியும் பாலையா திரு பாலையா அவர்கள் கொரோனா விழிப்புணர்வை பத்தி பேசியிருந்தா எப்படி இருக்கும்? என்ன உலகம் என்ன உலகம் என்னென்ன நோய் என்னென்ன தாக்குது ஒண்ணுமே புரியலையே. கொரோனோ 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 எங்க பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கப்பா அதே மாதிரி இருக்கப்பா. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தனிச்சுடுங்கப்பா, அரசாங்கம் சொல்றத கேளுங்கப்பா, முகமூடி போடுங்கப்பா. நானே போட்டிருக்கேன் நானே போட்டிருக்கேன், நல்லபடியா இருக்கணும். தெரியுதா? வர்றேன் வர்றேன் வர்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து கொரோனா விழிப்புணர்வு வினி சக்கரவர்த்தி அவர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? வணக்கம் கண்ணு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அரசாங்க உத்தரவு மதிச்சு நல்லபடியா இருப்பீங்கன்னு நம்புறேன் கண்ணு. ஏன்னா வல்லரசு நாடெல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்தியா பாரம்பரியமா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் கண்ணு. அதனால பயப்பட வேண்டியதில்லை கண்ணு. இருந்தாலும் எல்லாரும் தனிச்சிருந்து இந்த நோயை விரட்டணும் கண்ணு. நல்லபடியா இருக்கண்ணு, வரட்டா? ஆ